அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் கூட நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனத்தின் பாகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறுக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீரானே. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொல்லி இங்கே ஒரு மனிதன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எத்தனையோ ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உலக தேவைகளையும் தன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளிலும் 2 ஜெபத்திலே முடித்து விடுகிறார். முதலாவது ஜெபம், ஆண்டவரே மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ஏனென்றால் பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து சிந்தனை உள்ளவனாகி பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் மாயான காரியங்களையும் பொய் வசனிப்புகளையும் நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைத்தான். நினைத்தது மட்டுமல்ல, அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத மாயையான காரியங்கள் பொய் வசனிப்புகளை என்னை விட்டு நீ தூரப்படுத்தும். அப்படி தூரப்படுத்துவது இதுவரைக்கும் நான் சாகிற வரைக்கும் என்னை விட்டு தூரப்படுத்தும் என்று சொல்லி பரலோக வாழ்க்கைக்காக அவன் முதலாவது ஜெபித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட முதலாவது ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவே நான் அபிஷேகம் பெற வேண்டும், ஆண்டவரே நான் பாவங்களை வெறுத்து உமக்காக வாழ வேண்டும், ஆவிக்குரிய வரங்களினால் நான் நிரப்பப்பட வேண்டும், பரலோகத்தை நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும். வேதமும் அதுதான் சொல்லுகிறது, இயேசும் அதை தான் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். உலக ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் கூட கூட்டி கொடுக்கிறார். 2வது அவன் ஜெபித்தது என்னவென்றால், ஆண்டவரே என்னை நீர் பணக்காரனாக மாற்ற வேண்டாம், ஏனென்றால் பணம் அதிகமாய் வந்துவிட்டால் உமை நான் மறுதளித்து விடுவேன், கர்த்தர் யார் என்று சொல்லிவிடுவேன், ஆகவே என்னை பணக்காரனாக மாற்ற வேண்டாம், என்னை ஏழையாகவும் வைக்க வேண்டாம், என்னை ஏழையாக வைத்து விட்டால் நான் திருடுவேன், பொய் சொல்லுவேன், அதனால் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படும், ஆகவே நான் பணக்காரனாக மாற வேண்டாம், ஏழையாக மாற வேண்டாம், எனக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் எவ்வளவு தேவையோ அந்த படியை மட்டும் அளந்து போஷித்தால் எனக்கு போதும் என்று இந்த ஆகூர் என்கிற மனிதன் ஜெபிக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யலாம் அல்லவா? முதலாவது பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்கான ஜெபங்களை செய்யுங்கள். 2வது உலக வாழ்க்கைக்கு தேவைகளை கர்த்த சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். உலக வாழ்க்கையின் தேவைக்காக ஜெபிப்பது பாவம் இல்லை, எனக்கு வேண்டிய படியை எனக்கு அளந்து போஷித்தருளும் என்று சொல்லி அவன் கேட்டான். எதுவரைக்கும் அப்படி கேட்டான் தெரியுங்களா? நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தார், நான் சாகிற வரைக்கும் மாயையும் பொய் வசனிப்பும் என்னிடத்திலே வரக்கூடாது, நான் சாகிற வரைக்கும் எனக்கு வேண்டிய படி அளந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக ஆசீர்வாதத்துக்காகவும் ஆவிக்குரிய காரியத்துக்காகவும் அவன் ஜெபித்து அவைகளை பெற்றுக்கொண்டான். இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இவ்விதமாக ஜெபித்து ஆண்டவரே எனக்கு வேண்டிய படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும், நானும் பரலோக ராஜ்யத்துக்கு வர என்னையும் என் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். தேவன் உங்களை பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார். உங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு தேவையான படியை அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அளந்து போஷிப்பார். தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.